ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ZTOA. நான் தான் உங்கள் விக்டர் கைஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன வண்டின்னு பார்த்தோம்னா, கவாசாக்கி தரப்புலேருந்து Z900 பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் போய் பார்க்கலாம். அதோடய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதோட ஃபுல் அது யார் யாருக்கு சூட் ஆகும், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் கைஸ். ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு இன்ஜினோட டைப்புன்னு நம்ம பார்த்தோம்னா, இன்லைன் ஃபோர் ஸ்ட்ரோக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து 16 வால்ஸ் டிஓஹெச்சி இன்ஜின் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட சிசின்னு பார்த்தோம்னா 948 சிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 900 சிசி சொல்கிறாங்க, ஆனால் 50 சிசி எக்ஸ்ட்ராவே இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. இதோட பவர் வந்து செம்ம சூப்பராகவே இருக்கும் நம்ம சொல்ல முடியும். இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 129 PS வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் டார்க்குன்னு நம்ம பார்த்தோம்னா 98.6 Nm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு இனிஷியலாக வந்து சூப்பராகவே, இனிஷியல் பைட் வந்து ரொம்ப சூப்பராகவே சடனாக வந்து பிக்கப் ஆகக்கூடிய வண்டியாகவே இருக்கும். ஏன்னா இது நேக்கடு வேரியண்ட் வண்டி வேறு, ஃபுல் ஃபேரிங் கிடையாது. அதனால் ஸ்ட்ரீட் ஃபைட்டராகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். சிட்டிஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த வண்டி சூட் ஆகும். என்ன ஒன்று, கொஞ்சம் நம்ம சிட்டி சிக்னல்ஸில் நிற்கும் போது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேடியேட்டர் கொடுத்துருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும். நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது சிட்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹைவேயில் நம்ம வந்து டூரிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ட்ரெக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அங்கேயும் நம்ம கொண்டு போகலான்றதே நம்ம சொல்ல முடியும். இதில் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கூலிங் சிஸ்டம் வந்து லிக்விட் கூல் இன்ஜின் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. 6x8 கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டியூயல் சேனல் ஏபிஎஸ்ஸில் வருது. இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப்டியாகவே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து கொஞ்சம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. BS4ஓடவே நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க 2020ஓட. இதுக்கப்புறம் எப்படி அதை மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்றது தெரில. இதே போல் கன்சோல் வந்து நம்மளுக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. பாஸ் ஸ்விட்ச் அவைலபிளாக இருக்குது. மற்றபடி எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜே நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 12 to 15 அந்த ரேஞ்சில் வந்து இதோட மைலேஜ் வந்து நம்மளுக்கு இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல் இதில் வந்து ஓவரால் டாப் ஸ்பீடு நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து 194 km/h போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 0 to 100 வந்து 3.7 seconds வந்து நம்மளுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா நம்ம டக்குன்னு நம்ம வந்து ஒரு ட்ராக் ரேஸு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக இதோட இனிஷியல் பிக்கப்புக்கு வந்து இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். பிரேக்கிங் வந்து நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பெம்போ பிரேக்கு யூஸ் பண்ணியிருக்க மோஸ்ட்லி வாய்ப்பு இருக்குது. இதோட சேசஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து ட்ரில்லியன்ஸ் ஐ டென்சில் ஸ்டீல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டீல்னே நம்ம சொல்ல முடியும். ரொம்ப ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் இந்த சேசஸ் வந்து, ரொம்ப வண்டி வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதோட பாடி டைப் வந்து ஸ்போர்ட் நேக்கடு வேரியண்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் வந்து ஃப்ரண்ட் சைடு அப்சைட் டவுன் ஸ்போக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 42 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 42 mm ரொம்ப லார்ஜு, அதுவே நம்மளுக்கு போதுமானது. நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். நல்ல ஒரு பிரேக்கிங் பண்ணும்போதும் சரி, கார்னரிங் பண்ணும்போதும் நல்ல ஸ்டேபிளாகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். ரியர் சைடு சஸ்பென்ஷன்ஸ் வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஹைட்ராக்ஷன் பேக் லிங்க் வித் ரேடியோட்டர் டன் வித் ஸ்ப்ரிங் ப்ளோடட் அட்ஜஸ்டபிள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ்னே சொல்ல முடியும். ஒரு நல்ல ஒரு கார்னரிங் ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஷன்ஸ்னே நம்ம சொல்ல முடியும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா 130 mm. இது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஏற்றி இறக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியதாகவே இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து இதில் ஓவரால் வெயிட்டு நம்ம பார்த்தோம்னா 210 kg வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபியூல் கேப்பபிலிட்டின்னு பார்த்தோம்னா 17 liters, அதுவும் நம்மளுக்கு ஹைவேஸில் போகும்போதும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். இதில் மைலேஜ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12 to 15 அந்த ரேஞ்சில் வந்து சிட்டியில் தரும். அதுக்கு மேலே நம்ம ஹைவேஸில் கொண்டு போனோம் 15 to 20 அந்த ரேஞ்சு, அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக மைலேஜ் தரும். இதில் ஹெட்லைட்டு, டெயில் லைட்டு, அதுக்கப்புறம் சிக்னல் லேம்ப்பு, டே டைம் ரன்னிங் லைட்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த விதமான ஹாலஜன் லைட்டுமே கொடுக்கல. அதனால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். இதோட டயர் சைஸ்ன்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து 120 by 70 17 inches வீல் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் வந்து 180 by
55-17 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட வீல் சைஸு நம்ம பார்த்தோம்னா 131.8, ரியர் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே சேம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டுவெல் சேனல் ஏபிஎஸ். ஃப்ரண்ட் சைடில் வந்து பிரேக் டைமென்ஷன்ஸு நம்ம பார்த்தோம்னா 300mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு வந்து 250mm வந்து நம்மளுக்கு வந்து ரியர் பிரேக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வைஸ் நம்ம பார்த்தோம்னா நல்லா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு அடித்த இடத்துல அப்படியே நல்லா சாஃப்டாகவே நிற்கும்னு சொல்ல முடியும். சடனாகவும் இல்லை, நல்லா சாஃப்டாகவே நிற்கும்னு நம்ம சொல்ல முடியும். இதோட கலர் வேரியண்ட்டு நம்ம பார்த்தோம்னா ஒயிட் அவைலபிளாக இருக்குது, அது பிளாக் அவைலபிளாக இருக்குது, க்ரே அவைலபிளாக இருக்குது, மொத்தம் மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒயிட்னா கொஞ்சம் டேங்க்கு பக்கத்தில் ஒயிட்டு, ஃப்ரண்ட் சீட்டுக்கு கீழே கொஞ்சம் ஒயிட்டு கட் ஆகுது, அதே போல் பில்லியன் சீட்டுக்கு கீழே ஒயிட்டு கட் ஆகுது. பில்லியன் வந்து இதில் வந்து கண்டிப்பாக யங்ஸ்டராக இருந்தால் உட்காரலாம் சிட்டிஸில். இதுவே ஹைவேயில் போனாலும் அதுவுமே நம்மளுக்கு செட் ஆகாது, ஏன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் உட்காந்து போகிறதுக்கு கஷ்டமாகவே இருக்கும்னு சொல்ல முடியும். இதோட சைலன்சர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்லைன் ஃபோருன்றதுனால அண்டர் பில்லியில் போகும்போது ஒரு நாலு போகுது, வரும்போது ஒன்றா வருது, பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்ல முடியும். இதோட சவுண்டு விசில் சவுண்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து டிஎல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இதோட ஃப்ரண்ட் சைட் செட்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்ப்பு, அதுக்கப்புறம் அதில் உள்ள ஃபேரிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காகவே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அக்ரெசிவாகவும் நல்ல ஒரு பஞ்சி லுக்காகவும் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். எனக்கு இதில் பிடிச்சது வந்து க்ரே வித் பிளாக், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் அங்கங்கே வந்து ரெட் கலர் ஆக்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல்லையும் நம்மளுக்கு ரெட் கலர் கொடுத்துட்றாங்க, மற்ற ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு வந்து பிளாக் கலர் தான் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்குது. இதோட ஆன் ரோட் ப்ரைஸும் நம்ம பார்த்தோம்னா டெல்லியில் வந்து நம்மளுக்கு வந்து 9,27,000 வந்து கொடுக்குறாங்க. இது சென்னைக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக 11 lakhs கிட்டே வந்துடும். அந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒர்த்து தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதோட இது கவாசாக்கியை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு சூப்பரான வண்டின்னு நம்ம சொல்ல முடியும். நேக்டு வேரியண்ட்டில் நம்ம இப்போ மிட்ரேஞ்சில் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் செக்மெண்ட்ஸில் நம்மளுக்கு வந்து 250cc நம்மளுக்கு வந்து FZ இருக்குல்ல, அந்த மாதிரி நேக்டு வேரியண்ட்டில் வந்து நம்மளுக்கு இது, இதே நம்மளுக்கு ஃபுல் ஃபேரிங் வச்சு R15 150 இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி நிஞ்சா 1000, நிஞ்சா 600, நிஞ்சா 300 அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேக்டு வேரியண்ட்டுன்றதுனால ரொம்ப ஒரு சிட்டி பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். இன்னும் ஒன்று கொஞ்சம் ஹீட்டிங் இருக்கும், ஃபுல் சைஸ் ஃபேண்ட்டு போட்டு தான் நம்ம வந்து உட்கார மாதிரி இருக்கும். பூட் ஏதாவது போட்டுக்கணும், ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டு நம்ம உட்காந்தோம்னா கால் வந்து கொஞ்சம் பர்ன் கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சிடும், அப்புறம் சூடு தாங்க முடியாமல் ஆகிடும், ஏதாவது புண்ணு கொப்பளம் கிப்பளம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து ஹைவேஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, சிட்டிஸில் கொஞ்சம் காலியாக இருக்கிற ரோடில் வந்து நம்ம கட் பண்ணி ஓட்டிக்கலாம்னு சொல்ல முடியும் கைஸ். இவ்வளோ தான் கைஸ் வீடியோ. இது வண்டி வந்து கண்டிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ் தான் சூட் ஆகும், மற்றபடி யாரும் எடுக்க வேணும்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி கைஸ். இதே போல் நிறையா வீடியோ சூப்பர் பைக்ஸு இன்னும் நார்மல் பைக்ஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன், அதோட வீடியோட லிங்க்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதையும் உங்களுக்கு வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள் கைஸ். வாங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.